நேரடியாக எக்ஸ்டர்னல் சில்னஸ் ஆன் யுவர் பாடி, புரியுதுங்களா? அவ்வளோதான். அந்த ஃபீல் ஆஃப் த ஏசிஸ் இது பிரீஸ் ஆர் த ஃபேன் பிரீஸ் ஸ்தூலமாக உங்கள் மேலே விழுந்துட்டுருக்கு, அவ்வளோதான். அது மேலே பாருங்க, உள்ளே நீங்கள் தூங்கினா கூட பரவாயில்ல, மௌனமாக எண்ணக்கூடாது. நோ இன்டர்பிரிட்டர். இப்போ எப்படி இருந்தது? டிஸ்டர்ப்டு, டிஸ்டர்ப்டு அதாவது வந்து எதனால? இது வந்து சரி, இந்த நான் பண்ணது வந்து சரி இல்லையா நீட்டுன்னு எனக்கு தெரியல. ஜட்ஜ்மெண்ட், திருப்பி ஜட்ஜ்மெண்ட்ல குற்றவாளி மாதிரி ஆயிட்டீங்க, குற்றம் பெரிஞ்ச மாதிரி ஆயிட்டீங்க பார்த்தீங்களா? அது சி, இப்படித்தான் வந்து ஜட்ஜ்மெண்ட், ஒப்பீனியன்ஸு, இன்டர்பிரிட்டேஷன்ஸு எதையாவது பண்ணி எப்படியாவது நம்மளையே ஒட்டு மொத்தமாக ஏதோ ஒரு பொருள் மாற்றிக்கிட்டே இருக்கு. அது பேர் ஈகோ. நனவன் நில பூரா இதை வந்து அவங்களுக்கே தெரியாமல் இந்த ஈகோ என்ன, இதுக்கு ஏதானும் ஒரு தனி இருப்பு இருக்கா அப்படின்றதெல்லாம் விசாரிக்கிறது பேர் தான் விஞ்ஞானம் அடைதல், ஞானமடைதல், என்லைட்டன்மெண்ட். இது நம்ம கிட்ட இருக்கிற கோர் சாஃப்ட்வேர்னுடைய மூலம், இன்டெலிஜென்ஸினுடைய மூலம். மனிதனா இங்க உருவெடுத்திருக்குது, நாமமாகவும் ரூபமாகவும் இந்த வடிவமாகவும் இதனுடைய பெயராகவும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆணா பெண்ணா நிறைய கதாபாத்திரங்களை வச்சுக்கிட்டு இருக்கிற சாஃப்ட்வேருக்கு உண்மையில ஒரு தனி அருகதை இருக்கின்றதா, இருப்பு இருக்கின்றதான்றதை எங்க தேட முடியும்? தூக்கத்துல போய் தேட முடியாது, மயக்கம் போட்டுக்கிட்டு தேட முடியாது, ட்ரக் அடிச்சுட்டு தேட முடியாது, ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு தேட முடியாது. நல்லா வீச்சிருக்கும் போது தானே எண்ணங்களாக வந்துட்டு இருக்கும்போது உணர்ச்சிகளாக இருக்குது. அதில் தானே வெறுமை பார்க்கணும், அதுவும் ஜென்டிலாக தானே இருக்கணும். இந்த காமன் சென்ஸையே அடியோட விட்டுட்டா அந்த இடத்துல வந்து பொய்யான ஆன்மீகம் தான் இருக்கும். அவன் டேஞ்சரஸ் ஃபெலோ, அவன் தண்ணியும் கெடுத்துட்டு, புரியுதா? குரங்கு வந்து கள்ளையும் குடிச்சு இதையும் குடிச்சு தேளும் அதை கொட்டி பாழங்கணத்தையும் விழுந்து அப்படி இருக்கிற கதை இந்த பொய் ஆன்மீகம் பண்றேன். ஏன்னா ஒரே இன்டர்பிரிட்டேஷன்ஸ், கன்க்ளூஷன்ஸ், எல்லார பத்தியும் அவன் கன்க்ளூட் பண்ணி வச்சுட்டு இருக்கான். அதை வந்து ஆன்மீகமா சொல்லிட்டு இருக்கான், விதவிதமா அதுக்கு வந்து பெயர்லாம் கொடுக்க நிறைய பேச்சு இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா, யூடியூப் பூரா, யூடியூப் இல்லை எல்லா இடத்துலையும் பாருங்க, ஏகப்பட்ட விதமான சித்தாந்தம் ஒண்ணுமே கிடையாது. எளிதோ எளிது, அச்சீவர் அச்சீவர்லாம் ஒத்துறமே இல்லை, வாழ்பவனே இல்லை. இதெல்லாம் அடிப்படை உண்மைமா. நீங்க வந்து இந்த கில்ட் ஃபீலையும் கூட பார்க்கணும், எல்லாத்தையுமே பார்க்கணும். இனிமே வந்து வெறுமை பார்க்கணும் நீங்க, அவ்வளவுதான். திருப்பி அதுக்குள்ள ஒரு கன்க்ளூஷன் போடக்கூடாது, நான் இவ்வளவு காலத்தை கழிச்சிட்டேனே, இப்படி எல்லாம் போயிட்டேனே, லேட்டா தானே நான் இவர்கிட்ட வந்தேன், அப்படி அப்படின்னு எல்லை இல்லாம போயிட்டு இருக்கோம். பேச பேச இன்டர்பிரிட்டேஷன் வந்துட்டே இருக்கும், எவ்வளவு தேவையும் இல்லை. அதே சொல்லு, நம்ம நம்ம இதுல சச்சங்கத்துல நீங்களாவது பரவாயில்ல, சித்தர் லெவல்லயே இருக்கிறவரு வந்து இப்ப நம்மளுக்கு பெங்களூர்ல இருந்து வந்து அட்டன் பண்றாருல்ல, அவர் வந்து கிளீனா சித்தர், அவர் சித்தராவே இருந்திருக்காரு, அவர் சொல்றதுல நடத்துற அளவுக்கு நடத்திட்டு இருக்கு. தீட்செல்லாம் வாங்கி நம்மளெல்லாம் இருக்கிறவரை வந்து இப்ப சொல்றாரு, ஐயா எனக்கு இப்ப வயசாயிடுத்து, நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கூட வந்திருக்கலாம், இதுல சித்து பண்ண முடியுமே தவிர என் வாழ்க்கையை நான் பண்ணிக்க முடியலையே, எனக்கு வயசாகுது, நான் செய்யணும்ல, நான் வந்து ஞான அடையத்துக்கு கிடைக்கும் நினைச்சிட்டு பண்ணேன், அது இதுக்கு ஞானத்துக்கு வழி இல்லை. ஸோ ஞானம் அடையணும்னா நான் என்னையே அழைக்கணுன்றது இங்கதான் எனக்கு புரிஞ்சுது, குழம்பிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப அற்புதமாக பண்ணுவார், ரொம்ப சின்சியர், ஓடி ஓடி வந்துடுவார், வாரம் வாரம் வந்துடுவார் இங்கே அந்த மாதிரி. ஸோ அதனால் இது ஒரு பெரிய, நீங்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய குற்றம் பண்ணலை, ஸோ அதனால் யூ கேன் கெட் அவுட் ஆஃப். நானே எனக்கு செல்ஃப் டெவலப்மெண்ட், செல்ஃப் ரியலைசேஷன் இருக்குள்ளார, செல்ஃப் மென்டலி யூ ஷுட் கெட் டெவலப்ட். இதுலேருந்து என்ன நடந்தது, என்ன நடக்குது, இல்லை எப்படி இதுலேருந்து, இல்லை இது வந்து நீங்கள் நான் ஹேண்ட்லிங் தான் வந்து பர்ஃபெக்ட் ஹேண்ட்லிங். நீங்கள் வந்து உங்கள் கில்ட்டி கான்ஷியன்ஸாக மாறினவனை கூட ஹேண்டில் பண்ணுறதுக்கு சரியாக இருக்காது, எதுவுமே கிடையாது. பரவாயில்லன்னு நீங்கள் உங்களை நீங்களே கருணையால் மன்னிக்கணும், அது குத்தம் உங்களை மேலே சுமத்துறதுக்கு முன்னாடி. ஏன்னா
குற்றவாளியும் இல்லை ஆண்டவர் ரத்தத்தில், குற்றம் புரிந்தவர்களும் இல்லை, நல்லவர்கள் இல்லை, கெட்டவர்கள் இல்லை, மகான் இல்லை, நாத்திகன் இல்லை, ஆன்மீகம் இல்லை. ரொம்ப அதாவது உண்மையில இல்லாத ஒரே ஒரு துறை வந்து ஆன்மீகம்னு நனவு நிலையில மத்திரம் பண்ற ஒரு துறை மத்திரம்தான் இங்க கிடையாது. எல்லா ஃபீல்டும் இருக்கு, மெடிக்கல் துறை இருக்கு, எல்லா விதமான சயின்சஸும் கூட சத்தியம், வியாபாரம் கூட சத்தியங்க, பணம் கூட கண்டுபிடிச்சிட்டு ஒருத்தர் ஒருத்தர் எங்கிட்ட நிறைய பணம் இருக்கும், உங்ககிட்ட பணமே இல்லை, நீ இந்த கண்ட்ரி நலிந்த கண்ட்ரி இதெல்லாம் கூட ஓகேங்க, அதெல்லாம் அகந்த குத்து. ஆனா இதுக்கு நடுவுல இந்த மாதிரி மனங்களை குற்றமாக்கி, புரியுதா, அதுக்கு ஏதோ கத்து கொடுத்தா மாதிரி அதனுடைய பயங்கள் எல்லாம் இன்னும் மல்டிப்ளை பண்ணி தப்பான வழியில வேக வேகமா அவங்கள செலுத்திக்கிட்டு போற இவங்க ஒருத்தர் தான் ரொம்ப கொடுமையானவர்கள். தெரியாதவங்க நடத்துற ஆன்மீகம் தான் இங்க ரொம்ப ரொம்ப டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும்.